வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? உங்களின் வாழ்த்துக்களை எப்படி கொடுக்கலாம்? பூ போலே வாழ்த்தினாள் தங்களை. நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க 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 வாழ்கவனே. என் மனமார உங்களை வாழ்த்துகிறேன். தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் என்பது ஆண்டவர் வாக்கு. சிறியவருளாம் சிறியருள்ள, பெரியவருளாம் பெரியருள்ள. உருவத்தை பார்த்து இதெல்லாம் என்ன பேசி கிளிக்க போகுது அப்படின்னு நினைச்சு நம்மளை வந்த போது நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அதனால யாரையுமே நம்ம குறைச்சு விடக்கூடாது. எந்த புத்துக்கள் எந்த பாம்பு இருக்கு யாருக்கு தெரியும்? கரையாமத்துகளோட நல்ல பாம்பு இருக்கலாம், அது கொஞ்சம் குட்டியாகவும் இருக்கலாம். அவர்களை உடனடியாக கொன்று விடு அப்படின்னு இருக்காங்க. எதை ஆணவத்தை சாமி தவறா நினைக்கூடாது.
ஏனா கரங்காலி கட்டைக்கு வாய்நாடா போடாறு இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காலை காரையில மேய்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவு துஞ்சாது எந்த என்று பாடினால் அப்பை பிராட்டி ஆளால் அப்பை பிராட்டிக்கே ஆர்வம் இருந்தது. அப்பேற்பட்ட ஆர்வத்தை உரைச்சது யாரு அப்படின்னா எங்க குளக்கடவுளாகப்பட்ட முருகப்பெருமான். சுத்த பள்ளம் வேண்டுமா சுடாத பள்ளம் வேண்டுமா என்ற அறிவுக்கடியை பயன்படுத்தி ஆணவத்தை குறைச்சாங்க. ஆணவம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாத ஒன்று. இப்ப முக்கால உணர்ந்த மகாமணி நீங்க என்கிட்ட விவரம் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுத்து வச்சிருக்கேன் சுவாமி அந்த விதத்துல. ஆனா நான் கேக்குறேன், ஒரு வீட்டுக்கு உறவு இருந்தாங்கன்னா வந்தவங்களை வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு உபசரிக்கிறவங்க யாரும் உபசரிப்பாங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்க உபசரிப்பாங்க. ஏன் இடத்துக்கும் நீங்க வந்து இவங்க சவுடால் என்னை பார்த்து வண்டு விழி கற்கண்டு மொழி மாது நீ வாழ்ந்திருக்கும் நான் எதை சொல்லிக்கிறது பாருங்க. இத ஏன்னா வண்டிகளிலே பலவிதமான வண்டு இருக்கு, விழிகளிலே பலவிதமான விழி இருக்கு, மான் விழி மீன் விழி வேல் விழி கயல் விழி தென் நிறைய விழிகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் சொல்லாம என்னை பார்த்து வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்க கூடிய நாடு எது சொல் போதே அப்படின்னு இருக்காங்க. நான் அதுவும் சரின்னு சொன்னாதே வந்து என்கிட்ட விவரம் கேட்கவே ஆரம்பிக்கிறது நாரது. நான் இவர் கேட்கவே இல்லை முதல்ல என் மாவட்ட உடனே ஒரு சில விவரத்தை கேட்கிறேன் நான் கேட்கலாமா. அப்புறம் வீடு ஒருத்த வீட்டுக்கு போனவன நான் போன வீட்டுல நாய் பூந்த மாதிரி போய் தண்ணி குடிச்சிடறதா அப்படிலாம் இல்ல. நம்ம வீட்டை திறந்து போட்டது நம்ம தப்பு. அப்ப நம்ம என்னது நம்ம உபசரிப்பு தான் இங்க. அப்ப இந்த சாமி என்ன வந்து நினைச்ச நினைப்பும் சரியில்லை பாடின பாட்டும் சரியில்லை பேசின பேச்சும் சரியில்லை இவருக்கு மொத்தத்துல என்ன எதுவுமே சரியில்லை. சரியா சொல்றீங்க அப்பா. ஏங்க சாமி நீங்க விளக்கம் சொல்லுங்க என்னை பார்த்து ஏன் வண்டிவிலின்னு சொல்லுங்க. ஞான நிலை தான் உணர்ந்த சாமி என்னது நல்லா பேச்சு உண்மையிலே நினைச்சத பேசுற திறமைய ஆண்டவை எல்லாரும் கொடுக்க மாட்டேன். உண்மையில இந்த வசரத்துல வேற பிள்ளைய பேசிதுன்னா அப்ப கடுப்பாயிரு அப்ப என் மண்டையை கொழந்துருப்பேன். ஆனா உண்மையில நீ பேசும் பொழுது கொஞ்சம் வித்தியாசம் தானே இந்த உடம்புக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் வருதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல பேச்சு பாராட்டுறேன். ஆனா அது என்ன விஷயம்னா நாரதரை பத்தின விஷயங்கள் நாங்க முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நான் சொல்றேன் நாரதர் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி எந்த இடத்துல போய் யார் ஆட்ட வேணா என்ன வேணா கேட்பாரு யாரு ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. ஆந்திரி பெருமாண்டுக்காரல ஆந்திரி பெருமாளுக்கு தன்னுடைய வலிமை என்னன்னு யாருக்குமே தெரியாது. பிறர் ஒருத்தர் உணர்த்தக்கூடிய வகையிலே அப்பத்தான் அவருக்கு தன்னால முடியும். ஏன்னா சீதையை பார்க்க போகணும்னா இலங்கையில்தான் இருக்காங்க. தெற்குநோக்கி போன ஆந்திரி பெருமான் மட்டும்தான் போய் பார்த்து வர முடியும்னு சொல்லிடுறாங்க. அப்ப தெற்குநோக்கி போனவே யாரு போறது சுக்ரீவன் சொல்றேன். நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னா 600 யோசனை தான் என்னால போக முடியும் இவன் சொல்றேன். ஆனா போன 700 யோசனை இலங்கை என்னால போக முடியாது மறுத்துறேன். அங்க நான் சொல்றேன் நான் போயிருவேங்க ஆனா திரும்பி வர முடியாது அவன் மறுத்துறேன். ஆனா இதெல்லாம் கேட்டு அமைதியா நிக்கிறார் யாரு ஆந்தனையர். ஆனா நிக்க முடியாது அப்பதான் ஜாம்பாம்பை சொல்றாரு ஐயா உலகத்தை உன்னை போன்ற ஒரு திறமையானவன் உன்னை போன்ற வலிமையான உலகத்தை யாருமே கிடையாது. நீ நினைச்சா இலங்கை என்ன அதை தாண்டி எதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி வரைக்கும் நீ போறோம். நீ என்ன போடி வாடி பேசுறியா மரியாதையா பேசுற சாமி அப்படி தூக்கி போட்டு நொறுக்கிறே நொறுக்கி ஆல பண்றியா போடி வாடி. ஆமா நீ வேறயா இருந்தா இப்ப நீ நம்ம ஊர் சோலவட்டிக்கு வந்தே இல்ல. ஆமா எப்படி வந்த எப்படி வந்தேன் கார்ல வந்தேன். கார்ல வந்தியோ என்ன நீ ஹெலிகாப்டர்ல வந்த எந்த வழியா வந்த எந்த வழியா வந்தவனா காரக்குடி வழியா வந்தேன். காரக்குடி ஆமா அது தாண்டி எந்த ஊர் இருக்கு அது தாண்டி எந்த ஊர் இருக்கு நான் சோலவட்டி அது தாண்டி காரக்குடி தானே சோலவட்டி இருந்துச்சா திருப்பத்தூர் மனப்படி மனப்படி தாண்டி கோபரு எனக்கு
பைத்தியம் இல்ல, பைத்திய ஒரு பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பாக்குறவன் பைத்தியக்காரனா இருக்கணுமா? ஆமா. ஓமா ஒரு பைத்தியக்காரன் இருக்கேன், அவன் உடனே ஆஸ்பத்திரி சேர்க்கிறான், பையன் மருத்துவம் பாக்குறனும் பைத்தியக்காரன். பைத்தியக்காரன பார்த்த உடனே அவன வைத்து பைத்தியம் ஆயிடுவான் கண்டிப்பா. பெரியாள் ஆனா அடுத்து இந்த பிள்ளை என்னதை மாதிரி சொல்லுது, அதை சொல்றதுக்கு நானும் பெரியாள் இல்ல, உடனே தன்னை தாழ்த்திக்கிறாங்களாம். இது என்ன விஷயம் என்ன தெரியுமா இருக்கு, இப்படி எல்லாம் நீ பேசணும்னா அடிச்சு மூஞ்சி மரம் உடஞ்சு போட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிவிட்டு. ஆனா நீங்க உங்களை எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன், அப்படி என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன மனசுல தோணும், நம்மள அடிச்சு மூஞ்சி வர உடச்சு விடலான்னு சொல்லாரு. அதுதான் அடுத்த வாரம் ஞாபகத்துல இருக்குமா, அது மாதிரி இது வரைக்கும் என்னை பார்த்து யாரும் பெரியாள் கட்டதில்ல, நல்ல அரக்க அப்படி உலக்கமா இருந்துகிட்டு எங்க உன்னை என்ன வள்ளி எங்கேயிருந்து கூப்பிட்டு மனசு ஒரு மாட்டு பந்தயத்துல ஓடுது அப்படின்னா அது கடைசி அந்த மாட்டா இருக்கலாம், நாலு பல்லு போட்டதா இருக்கலாம், ரெண்டு பல்லு போட்டதா இருக்கலாம், பூஞ்சிட்டு ஜோடியா கூட இருக்கலாம், ஆனா ஓடுறப்ப ரெண்டு சரிசமா ஓடணும், அப்பதான் எல்லையை அடைய முடியும். சொல்றீங்க பாடக்கூடாது. தெரியுமா இவர் என்ன சீதையை கல்யாணம் பண்ண போகப்படுது, தம்பி சுபாகவையும் ஆத்தா தாரையும் ஒண்ணுட்டார். யாரு? ராமன். தன்னுடைய அம்மாவையும் தம்பி இவனை ராமனை பழி வாங்கணும்ல, அதுக்காக இதைத்தானே பண்ண கேட்டேன். அமைதாண்டு அப்புறம் சொல்லி முடிச்சிருந்த சவுடால் போட்டேன். சரி அப்ப மானா மாறி வந்தேன். அண்ணா நீங்க சட்ட சவுடால் பேசிருக்கேன். நீங்க சவுடால் பேசிருக்கீங்க. நாலடி பேரத்துல பேசுற மயிலாகவும் என்ன
எப்பவா அது அவர் போட்டுக்குவாரு. நீ பதில் சொல்லு, நான் என்னங்களை திருப்பி கேக்குறா உனே சமயபுரமா அமயபுரமா? உங்களுக்கு ஏன் ஊர் பேர் கூட தெரியல? அப்பந்தே அந்த குழப்பிட்டாரு, சமயபுரம் மாரியம்மா. சரி வா வா. அப்ப மீனாக மாறியது யாரு? மகாவிஷ்ணு. ஏன் மாறினாரு? சோமகாசுரன்ற ஒரு அசுரன் பிரம்மன் அசந்த நேரம் பார்த்து அவருடைய வேத நாளையும் கவர்ந்து கொண்டு கடலுக்குள்ள போயிட்டான். அப்ப கடலுக்குள்ள போன வேதங்களை மீட்கணும். அப்ப என்ன அவதாரம் எடுத்தாரு? என்ன மீன் அவதாரம்? அச்ச அவதாரம் எடுத்து சோமகாசுரர் கொண்டுதானே மீட்டு வந்தாரு. சரி, அப்ப மீனா மாறி கொன்னாரா? கொன்னாரு. நீ யாரையும் கொண்டிருக்கியா? நான் யாரையும் கொண்டதுல சுவாமி. அப்ப எதுக்கு உன்னை மீன் மீன் பாட வண்டி வெளிந்த பாடுவேன்? ஏன் தெரியுமா? நியாயத்தை நிலைநாட்டியது வந்து மகாபாரதம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா சுவாமி. கர்ணன் யாரு? கர்ணன் என்பவே பெரிய குடைவள்ளல். பெரிய குடைவள்ளல். குடையெல்லாம் குடை வியாபாரம் பண்ணானா? ஏன் சுவாமி, குடைவள்ளல் அது இல்ல. அப்படி இல்ல, குட்டியின் மைந்தன். ஒழுங்கா சொல்லுமா? என்ன மாதிரி? என்ன
காக்கானா காக்கா வச்சுக்கோ, வெள்ளை காக்கா ஜெயிக்கிறதுக்கு காக்கா மல்லாக பறக்கும். காக்கா மல்லாக பறக்குமா? பறக்காது. ஆனா மல்லுனா என்ன? இப்ப ஒருத்தன் சொல்றேன், ஏ என்ன நீ எப்ப மாதிரி என்ன மல்லி கிழிக்கிற என்னையா? மல்லுனா என்ன? சண்டை. சண்டை தானே. அப்ப வெள்ளை காக்கா ஜெயிக்கிறதுக்கு காக்கா மல்லாக்க சண்டை செய்ய போகுமா? ஏங்க வெள்ளை காக்கா எங்க இருக்கு? பனைமரத்துல ஒரு குருவி கூடு விடும் தெரியுமா? தூக்கணா குருவி. அது கிளையில கட்டி பாத்திருக்கியா? என்ன பண்ணது அந்த கூடு? மரத்துல தொங்கிட்டு தான் இருக்கும். பனைமரத்துல போற அந்த கூட்டுக்குள்ள எதோட முட்டை இருக்கும்? தூக்கணாங்குடிய முட்டை இருக்குமா? அப்ப பனைமரத்துல முட்டை காசு தொங்கிட்டு இருக்கா? அதை நான் பாக்க தேவையில்ல, விளக்கம் ஒண்ணு சொல்லிட்டேன். சந்தேகம் வந்தா நீ போய் பாத்துக்க.